था। प्लीज प्लीज इन द वीडियो पक कर देंगे। கலாய்க்கிறதுல வாசுதா நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ், டக்கு டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பேன். சொல்லு, இதுதான் மரம், இது காடு. ஃபஸ்ட்டே ஒரு தடங்கு. கேஷுவலாக நடக்கிறேன் ஓகேவா? இது ரொம்ப கேஷுவலாக இருக்கு. A few moments later. One, two, three. Hello guys, நாங்க வந்து இப்போ நைட்டு வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரையும், சிக்கன் ஃப்ரை இருக்கான்னு தெரியல, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நைட்டு அதுக்கு தேவையான வந்து மெட்டீரியல்ஸ் தான் வாங்க போகிறோம். செம குளிரா இருக்கு. ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க நார்மல் வெதர்னு, நாங்களாம் ரொம்ப நார்மலாக க்ளோத் போடுவோம். எப்படி அவங்க சர்வைவ் பண்ணுறாங்கன்னு தெரியல பாருங்க. ஆனால் வந்து எனக்கு பயங்கரமாக குளிருது. நான் வந்து டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு சட்டை போட்டிருக்கேன், ஆனாலும் எனக்கு பல்லு நடுங்குது. பியூட்டிஃபுல் வெதர் கார்ட்ஸ். ஓகே, எஸ் க்ராசரி ஷாப்பிங், வெரி ஃப்ரெஷ் வித் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கடையில் வந்து முட்டை இல்லை, ஒரு கேரட் மட்டும் வாங்கியிருக்கோம். காட்டுங்க ஃப்ரெஷ் கேரட். நான் இது வரைக்கும் இந்த லீஃபோட வர கேரட் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ரியலில் கிழமையாக இருக்கு. ஆமாம், அதையே இப்போ எங்கள் ஃபேஸ் கவர் பண்ணி ரிலீஸ் காமிக்கணும். அந்த கேரட்டு கேட்கலாம், நீங்களும் அது பண்ணுறீங்க. எங்கள் இன்னொரு ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மார்னிங் ரொம்ப வாக் பண்ணிட்டோம். ஸ்டில் நாட் ஸ்லீப், நோ ஸ்லீப். ஸோ வாங்க, நாங்கள் வந்து இப்போ எக் வாங்க போயிட்டு. ஸோ செமையாக இருக்குது இங்கே. அப்படியே நம்ம ஊட்டி, அப்படியே நம்ம ஊட்டி மாதிரியே தான். அப்படி ஒரு ஃப்ரீசிங் கோல்ட் வாழ்க்கையோட இந்த ஜேர்னியே அனுபவங்களை சேர்ப்பது அப்படின்னு நான் நம்புறேன். லைஃப்ல ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட் உண்டு. ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் வியூ, நம்ம கிட்ட இருக்க காசு, சொத்து, போட்டுக்கிற துணி இதெல்லாம் வரும். மற்றொரு பக்கம் அனுபவங்களை சேர்க்கிற ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், வேற நம்மளோட எமோஷனல் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். பிறந்தோம், படித்தோம், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனையும் படிக்க வச்சோம், வளர்த்தோம், வேலைக்கு அனுப்பணும்னு ஒரு மெக்கானிக்கல் சைக்கிள்குள்ளே லைஃப்பை போட்டு வச்சுக்காம
நம்ம நிறைய கதைகளும் அனுபவங்களும் சேர்த்துட்டு பின்னாடி நம்ம ஜென்ரேஷனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா என்னோட டைம்லன்னு சொல்ற அளவுக்கு அழகான மொமெண்ட்ஸை நம்ம சேகரிக்கணும். இப்படிதான் வாழ்க்கையை வாழணும்னு எந்த ஒரு வரமுறையும் இல்லாம நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கணும். நாலு இடம் போகணும், நாலு விதமான மக்களை பார்க்கணும், பிடிச்ச சாப்பாடை ரசிச்சு சாப்பிடணும். இதான் வாழ்க்கையோட அர்த்தமா நான் பாக்குறேன். இப்படிதான் வாழணும்னு நான் சொல்லுவேன். நான் எப்போதும் சொல்ற ஒரே விஷயம், டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. பாய்.